சற்று பரபரப்பு திமுக மீது அதிரடி நடவடிக்கை அதாவது உறவுகளே இந்த ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் கவர்னர் அவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்ல அவருடைய வாகனங்கள் எல்லாம் வந்து தாக்கப்பட்டது எல்லாம் அவங்க த உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி வரைக்கும் வந்து லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க ஜனாதிபதி அமித்ஷா நீதிபதி அத்தனை பேருக்கு அனுப்பிச்சு உடனடியாக வந்து இந்த திமுக அரசு வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான் இப்பயாவது அவர் கொஞ்சம் பேசியிருக்கிறார் நல்ல விதமாக இவர் வந்து சுயநலாக பண்ணார் ஏன்னா அடுத்து வந்து இந்த நடவடிக்கை எடுத்து ஒருவேளை திமுக ஆட்சி கலைக்கப்பட்டால் அடுத்து நாம முதலமைச்சராக வந்துடலாம்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல ஆனால் எதுவாக இருந்தாலும் இது வந்து இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா வந்து கவர்னருக்கே வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இந்த அரசுமே வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அதுக்குரிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆனந்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையிலேயே வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் அதுவும் இல்லாம வந்து பரவாயில்ல இதை வந்து முயற்சி எடுக்கலாம் யார் வேணாலும் கொடுக்கலாம் சட்ட ஒழுங்கு வந்து எப்போ பாதிக்கப்படுதோ அப்போ வந்து நிறையா நடந்துச்சு இந்த பதினோரு மாசம் கூட ஆகலாம் இந்த திமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அவலங்கள் சொல்லி மாளாது லாவணியா பொண்ணு பிரச்சனையா இருக்கட்டும் மேலூர்ல நடந்ததா இருக்கட்டும் விருதுநகரில் நடந்ததா இருக்கட்டும் இப்படி அத்தனை பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு இப்ப கரண்ட் வேற பத்தும் பத்தாதுக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே திமுக ஆட்சியில் நடக்கணும் நம்ம எதிர்பார்த்ததை ஆனா அது வந்து ஓவரா முத்தி போய் ஆளுநர் அவர்களுக்கே வந்து உயிருக்கு பாதுகாப்பு உள்ள அளவுக்கு வந்து வாகனத்து மேல குச்சி கம்பு கட்டை என்னென்ன கைகள் இருக்குது எல்லாம் எடுத்து வீசிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமா இருக்கு ஆனா அவர் முதல் முதலமைச்சராக இருந்துட்டு ஒருத்தர் வந்து போய் சொல்றாரு நம்மளுக்கு தோணுது ஏன்னா அவர் சொல்றதை பார்த்தா அப்படி ஒண்ணுமே நடக்கலைங்கிற மாதிரியும் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பின்னால விழுந்துச்சுக்கிற மாதிரி இருந்தா அவரு சட்டசபையிலேயே பேசுறாரு நாம என்னத்தை சொல்ல அதாவது பொய் வந்து வெளியேயாவது பேசலாம் சட்டசபையில இருந்துட்டே வந்து பகிரங்கமா சொல்றாரு இந்த முதல்வர் ஏன்னா வந்து இவருடைய ஆட்சியில இவருடைய கூட்டணி கட்சிக்காரங்க தான் அங்க போய் எல்லாம் பண்ணது அழகா வந்து இவங்க கட்சிக்காரங்க என்னான்னுட்டு கூட்டணிக்காரங்க முன்னால விட்டு இவங்க பின்னால போயிட்டாங்க அந்த பிரச்சனை வந்ததுமே இதுவும் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆக மொத்தத்துல திமுக கட்சி மேல வந்து நடவடிக்கை போறது வந்து உறுதியாயிருச்சு ஏன்னா மேல போய் எப்ப வந்து ஜனாதிபதி அமித்ஷா கிட்டையும் நீதிமன்றத்துக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு போயிட்டாங்களோ இனிமேல் வந்து பார்க்கலாம் போக நிகழ்வு வந்து நிறைய மாற்றம் தமிழகத்தில் ஏற்படலாம் இப்பவே ஒரு மாற்றம் ஒரு ரெண்டு நாளாக ஏற்பட்டுருக்கு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் அங்கங்கே கரண்டு கரண்டு எதுவுமே இருக்காது இது உண்மையிலே நல்ல மாற்றம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு வாழ்த்து நன்றி உறவுகளே